நடிகர் விஜய் தான் பி டிவி சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி அவங்க பக்கத்து மறுப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. அவர்களுடைய பேச்சில் வந்து நீட் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி அது திமுகவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டிலையும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டிலையும் தான் இருப்பது போல் அந்த கருத்தை அவர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் கலந்துரையாடலாக இருந்ததுனால ஒருவேளை அந்த ஸ்டாண்ட் எடுத்தாரா, இல்லை என்னுடைய பேட்டி வைரலானதுனால சார்? ஒரு சாதாரணமான விஷயம், அவருக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே அம்மைய ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்தே அரசியல் ஆசை என்பது இருக்குது. ஆனால் எந்த நடிகரும் சரி நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துடைய செலவை நடிகர்களால் சமாளிக்க முடியாது. பின்புலத்தில் நாளைக்கு பெரிய ஒரு இன்வெஸ்டரோ ஒரு சப்போர்ட்டரோ இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க ஃபேஸ் வேல்யூவே இருந்தாலும் சரி, நீ ஆரம்ப காலத்தில் செய்தது போல் நாளைக்கு எம்ஜிஆர் வந்து கடைசியில் அவர் நடிகர் விஜயகாந்த் வரைக்கும் கூட அந்த சூழ்நிலையில் அந்தளவுக்கு பொருளாதாரம் தேவையில்லை. இன்றைக்கெலாம் சாதாரணமாக நீங்கள் கட்சி ஆரம்பிங்கன்னா உங்கள் கையில் 2000-3000 கோடி இல்லைன்னா உங்களால் ஒரு தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிறப்ப பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களால் நடிகர்களால் மட்டுமே மாற்றங்களை உருவாக்க முடியும். பவன் கல்யாணம் வச்சு இப்போ எப்படி அவங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்களோ நடிகர்களால் மட்டுமே நாளைக்கு ஒரு பாரம்பரிய அரசியலையோ ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பான ஒரு அரசியல் கட்சியை உடைய உடைக்கிறத வந்து இவர்களால் மட்டுமே செய்ய முடியும் நம்புறவங்க தான். இதனால தான் அவங்க ஆரம்பத்திலிருந்தே வந்து ரஜினியை வந்து கையிலேயே வச்சிருந்தது. நீங்கள் ரஜினி வந்து ஆன்மீக அரசியல் தான் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ அவருடைய ஆரம்ப காலத்து பயணம்ங்கிறது அது பாஜகவை சார்ந்ததாக இருந்துச்சு. இதே மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம், அவருடைய ரசிகர்களை சந்தித்தார், மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்தார், நாளைக்கு வந்து தீவிர அரசியலில் இறங்க போகிறோம்னு சொன்ன மாதிரி தான். அந்த சூழ்நிலையில் அவர் தேவைப்பட்டார். மறுபடியும் அவர் இல்லை இப்போதைக்கு நீங்கள் நாங்கள் கொஞ்சம் உடன்பட்டுருக்கோம், நீங்கள் அவங்க அரசியல் பயணத்தை நிறுத்துங்கன்னாங்க. திரும்பி நிறுத்தினார். திரும்பி இவங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்க நாளைக்கு ஒன்று ஒன்றுக்கும் இவங்க நினச்சா நம்மளை எடுக்கிறாங்க, இல்லைன்னா நாளைக்கு நிறுத்த சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இதற்கு மேலே என்னை இதில் தலையிட வைக்காதீங்கிறவன் தான். அவங்களோட ஆப்ஷன் 2 தான் விஜய். அவங்க மோடி வந்து இப்போல்லாம் முத தடவை பிரைம் மினிஸ்டர் ஆனப்ப தமிழ்நாட்டுக்கு வருகை கொடுத்தப்ப சென்னையில் அவர் சந்தித்த 2 நடிகர்களில் ரஜினி ஒருவர், விஜய் ஒரு. அவருடைய சாய்ஸ் தான் இவங்க சார். அதாவது அந்த ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு, இப்போ பிஜேபியோட கைகூலி தான் விஜய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னே அதை உடைப்பதற்காக உடனே நீட் எதிர்ப்பு. ஏன்னா இங்கே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்க மிகப்பெரிய ஒரு கொள்கை சித்தாந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுங்கிறத தான் சொல்லுவாங்கங்கிறதுனால இன்றைக்கி அந்த விஷயத்தை பேசி அப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா விஜய்னு கேட்க சொல்லுங்கள், இல்லை திமுக கூட கை கோர்த்து நாளைக்கு நீட்டுக்கு போராட சொல்லுங்கள், போராட மாட்டார். தனிப்பட்ட முறையில் விஜய் அரசியலுக்கு வரணும்னு அவர் தனிப்பட்ட முறையான எண்ணத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் உதயநிதியை டார்கெட் செய்யணும். உதயநிதி அரசியலில் வளரக்கூடாது, உதயநிதி அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேணுங்கிறது தான் விஜயோடைய தனிப்பட்ட. அவருக்கு என்ன சார் இதில் இருக்குது பிஜேபிக்கு கைக்குழியாக போகிறதுனாலனா தன்னுடைய பதவி நீண்ட காலத்து பதவி ஆசையை தீர்த்து கொள்கிறார். தன்னோட எதிரியாக இன்றைக்கி அவர் பார்க்குறது உதயநிதியை தான். ஏன்னா பெரிய படங்கள் எதையும் அவருக்கு வரவிடுறது கிடையாது. படங்கள் வந்தாலுமே நாளைக்கு இவங்க ப்ரொடக்ஷனை மீறி நாளைக்கு அவரால் வெளியில் யாரும் பெருசாக தள்ள முடியல. வேணும்னா அஜித்தோட படத்தை உதயநிதி எடுத்து அதிக ஸ்க்ரீன்ஸில் ஓட்டி அஜித்துக்கு அதிக ப்ரொடக்ஷன் லாபம் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்த மாதிரியும் விஜய்க்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கம்மியாக வந்த மாதிரியும் ஒரு பப்ளிக் இமேஜ் கொடுக்குறதுனால தனிப்பட்ட முறையில் உதயநிதி மேலே இருக்க கோபத்தை தீர்ப்பதற்காக தான் வந்திருக்காரு. அது இல்லை நான் நீட்டுக்காக தான் போராடுறேன், நான் மாணவர்களுக்காக நிற்கிறேன், நான் பாஜகவோட எதிரியாக தான் நான் செயல்பட போகிறேன், நான் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பேன், மக்களுக்காக உழைக்கிறேன்னா இப்போ திமுக கூட நாளைக்கு கை கொடுத்து விஜய் நாளைக்கு நீட்டுக்கு போராட தயாராக சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.